The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அண்மை செய்தி. கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பதே முக்கியம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதை விட அதனை காப்பாற்றுவதே முக்கியம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதை விட அதனை காப்பாற்றுவதே முக்கியம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிளவு பெற்ற அதிமுகவை ஒன்றிணைக்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதை விட அதனை காப்பாற்றுவதே முக்கியம் என்று குறிப்பிட்டு ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், என்னென்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்காரு? முழுமையான விவரம். தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏற்கனவே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழியில் சேர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு பாத்தீங்கன்னா சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதிலுமே முக்கியம் என்கின்ற பெருந்தன்மை இல்லாத முடிவினை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது சுயநலம் இல்லாமல் செயல்பட வேண்டும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கின்ற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லி வர்றார். இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், சசிகலா அனைவருமே வந்து ஒன்று கூடி ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்க வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. அந்த அடிப்படையில் தான் இந்த அறிக்கை இருக்கிறது. பிரியா, நிச்சயமா தொடர்ந்து ஓபிஎஸ்ம் சரி சசிகலாவும் சரி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இபிஎஸ் தரப்புல இருந்து இது தொடர்பா என்ன சொல்லப்படுது? அவங்க கட்சியை ஒன்றிணையணும் அப்படின்னு முற்படுறாங்களா? அதாவது 2019 விக்கிரவாண்டி தொகுதியில நடைபெற்ற இடைத்தேர்தலில் எப்படி செயல்படுத்தணுமோ அதே போன்று வெற்றி பாதைக்கு அழைத்து வர போகிறோமோ என்கின்ற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் இருப்பதாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இப்ப வந்து பை எலெக்ஷன் வர்றதுனால இந்த ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு. விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல தற்போது டிஎம்கே கேண்டிடேட் அறிவிச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக சார்பில் யார் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு சூழல்ல தற்போதைய சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதன் மூலமாக, அதாவது இந்த பை எலெக்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு வெற்றியை பெறலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மறைமுகமா அவர் சொல்லியிருக்காரு. பிரியா, பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைய ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.